சொன்னதெல்லாம் உண்மையா? ஆமா மேடம், இவர் கூட இருந்து எல்லா வேலையையும் நானும் பொன்னுசாமியும் தான் பார்த்த மேடம். ஆனா பொன்னுசாமி ஓவரா பேசுறான்னு இந்த டிசி கிரி சார் தான் கொன்னாரு மேடம். மேடம், இவரு அந்த டாக்டருக்கு, சுப்புவோட பொண்டாட்டிக்கு, கைரேகை நிபுணருக்கு ஒவ்வொருத்தருக்கும் பணம் கொடுத்தத நான் வீடியோ எடுத்தேன் மேடம். அந்த வீடியோவை வச்சு பிரபுமணிங்கிற இன்ஸ்பெக்டரோட சேர்ந்து மிரட்டி பணம் வாங்கணும். நாங்க தான் மிரட்டி பணம் வாங்கணும்னு தெரிஞ்சு பிரபுமணிய கொன்னுட்டாரு மேடம். அந்த நேரத்துல நான் பிரபுமணியோட கூட்டாளின்னு இவருக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா என்னையும் டிசி அன்னைக்கே கொன்றுப்பாரு மேடம். இதை இவர் மறுக்கவே முடியாது. இவரானர் கான்ஸ்டபிள், அந்த பேக்கை கொடுங்க. இதுதான் இவர் கொடுத்த பணம். இந்த பணத்தை இவர் எப்படி எடுத்தாரு, எந்த பேங்க்ல இருந்து வித்ட்ரா பண்ணாரு, எல்லா டீடைல்ஸும் இதுல இருக்கு. இந்த பணம் இவர் கொடுத்ததா இவரானர். இந்த வழக்குல இந்த பணமும் ஒரு முக்கிய ஆதாரமா இருக்க போகுது. மேடம் போய், எல்லாமே இவங்களா சோடிச்சிருக்காங்க. எனக்கு எதிராக சதி நடக்குது. போய் மேடம் போய். சைலன்ஸ் சைலன்ஸ் சைலன்ஸ். மிஸ்டர் கிரிதரன், நீங்க அமைதியா இருக்க போறீங்களா இல்லையா? இந்த கேஸ் எனக்கு எதிராக ஜோடிக்கப்பட்ட கூட்டு சதி யுவரானர். உங்க முறை வரும்போது நீங்க பேசலாம். அது வரைக்கும் அமைதியா இருங்க, உட்காருங்க. நீங்க கண்டினியூ பண்ணுங்க ரத்னம். நான் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற ஆதாரங்கள் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆதாரங்கள் யுவரானர். எதையுமே இவரால் மறுக்க முடியாது. இந்த ஆதாரங்களை திரட்டுறதுக்கு தான் எனக்கு இவ்வளோ நேரமாச்சு. அதுலேயும் முக்கியமான ஐ விட்னஸ் இந்த பாபு. இவன் வெளி மாநிலத்துக்கு தப்பிக்கிறதுக்காக தன்னோட காதலி வீட்டுக்கு வர்றப்ப தான் காத்திருந்து மடக்கி பிடிக்க வேண்டியதாயிடுச்சு. இருக்கிற சாட்சிகளை வச்சு பார்க்குறப்ப இந்த கொலை வழக்கில் முக்கியமான குற்றவாளி யாருன்னா டிசி கிரிதரன் தான். அவரை உடனே கைது செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மிஸ் சுமா, நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? மேடம், இப்போ புரியுதா? தன்னோட பதவியையும் வெறியையும் வச்சு இவர் எங்க குடும்பத்தை படாத பாடு படுத்திட்டாரு. கொலை நடந்த அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் எங்க வீட்டுல இருக்கிற எல்லாரும் பட்ட மன வேதனை கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. என்னையும் என்னோட மருமக பூமிகாவையும் ஜெயிலுக்கு அனுப்பினாரு. செய்யாத கொலைக்காக நாங்க அனுபவிச்ச தண்டனை ரொம்ப அதிகம் மேடம். விடாதீங்க மேடம், இந்த மாதிரி வெறி பிடிச்ச மிருகத்தெல்லாம் வெளியே விடவே கூடாது. என்னைக்கும் வெளியே வராத மாதிரி உளுத்துக்கி போடுங்க. இந்நேரம் ரத்னம் மட்டும் இங்க வராட்டி நாங்க செய்யாத கொலைய பொத்துக்கிட்டு உள்ள போயிருப்போம். அதுக்கு மேல இவர் என் குடும்பத்தை என்னெல்லாம் பாடுபடுத்திருப்பாரோ. எந்த சாமி புண்ணியமோ, நீ சரியான நேரத்துக்கு வந்துட்ட. சாட்சிகள் எல்லாம் கொண்டு வந்து நிறுத்திட்ட. நாங்க தப்பு செய்யலன்னு நிரூபணம் ஆயிடுச்சு. ஒரு போலீஸ் ஆபீசர் இவ்வளவு தூரம் தவறா நடந்திருக்காருன்றத என்னாலயே நம்ப முடியல. சாட்சி ஆதாரங்களை வச்சு பார்க்கும் போது கிரிதரன் தான் கொலை பண்ணி இருக்காருன்னு அப்பட்டமா நிரூபணம் ஆகுது. மேடம், கொலை செய்யறது தப்புதான், ஒண்ணு இல்ல. மூணு கொலை பண்ணிருக்காரு. எங்க குடும்பத்து ஆளுங்களை சித்திரவதை பண்ணிருக்காரு, கடத்தி இருக்காரு, மிரட்டி இருக்காரு. இத்தனை தப்பு இவர் பண்ணிருக்காரு. ஆனாலும் ஏன் இவருக்கு இவ்வளவு வெறுப்புன்னு பார்த்தா, இவரு பெத்த பொண்ணை இழந்திருக்காரு. பெத்த பொண்ணோட மரணத்துக்கு பழி வாங்கணும்னு நினைச்சிட்டாரு. அதனாலதான் இதெல்லாம் பண்ணிட்டாரு. மேடம், இவரோட மனநிலையையும் நீங்க மனசுல வச்சுக்கிட்டு இந்த வழக்குல ஒரு நல்ல தீர்ப்பு நீங்க சொல்லணும். மிஸ்டர் கிரிதரன், நீங்க இவ்வளவு தூரம் செஞ்சதுக்கு அப்புறமும் அவங்க உங்க மேல இறக்கப்படுறாங்க. இப்பவாவது மனுஷத்தன்மை என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. இதுல நாங்க நிறைய புரிஞ்சுக்க வேண்டி இருக்கு மேடம். அந்த சதீஷ் நல்லவன்னு நம்பி எங்க சம்பந்தி அவனை வீட்டுக்குள்ள விட்டதுதான் தப்பா போச்சு. இந்த வழக்கு
எல்லா குடும்பத்துக்கும் ஒரு நல்ல பாடமா இருக்கட்டும். யார நம்ம வீட்டுக்குள்ள விடணும், யார விடக்கூடாதுன்னு எல்லா அப்பா அம்மாவும் நல்லா யோசிச்சு முடிவெடுக்கணும். அதே நேரம் ஒரு பொண்ணோட உடம்ப படம் பிடிச்சு அதை வச்சு என்ன வேணாலும் பண்ணலாங்கிற எண்ணத்தையும் அதை செய்தியாக்கி உலகம் முழுக்க தெரியற அளவுக்கு பெருசாக்குற இந்த சமூகத்தையும் நான் கண்டிக்கிறேன். இதுக்கு மேல இதுல சொல்ல எனக்கு எதுவுமே இல்லை மேடம். வழக்கில் பல திடுக்கிடும் திருப்பங்கள் நடந்திருக்கின்றன. உச்சபட்ச அதிர்ச்சியாக ஒரு உயர் போலீஸ் அதிகாரியே ஒரு மோசமான சமூக விரோதியை போல நடந்திருப்பது நம் எல்லோரையும் பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறது. ஆனால் இதே காவல்துறையில்தான் ரத்னம் மாதிரியான நேர்மையான போலீஸ் அதிகாரிகளும் இருக்கிறார்கள் என்பது ஆறுதலாக இருக்கிறது. ஒரே துறையில் இருந்து கொண்டு பல காரியங்களை தந்திரமாகத்தான் நீங்கள் செய்ய வேண்டி இருக்கிறது. ஆக இந்த வழக்கில் காவல்துறையின் நடவடிக்கையை நான் பாராட்டுகிறேன். முதல் நடவடிக்கையாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள உமா பூமிகா இருவரையும் உடனடியாக இந்த வழக்கிலிருந்து விடுவிக்கிறேன். கொஞ்சம் அமைதியாக ப்ளீஸ். பொறுத்தவரை கிரிதரன்தான் குற்றவாளி என்பது சந்தேகத்துக்கிடமின்றி நிரூபணமாகிவிட்டது. இருந்த போதிலும் ரத்னம் தலைமையில் ஒரு போலீஸ் குழு அமைத்து நுட்பமாக விசாரித்து மேலும் இந்த வழக்கில் என்னென்ன குற்றங்கள் நடந்துள்ளது என்பதை அடுத்த 15 நாட்களில் இந்த கோர்ட்டில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. அந்த அறிக்கை வந்த பிறகு குற்றவாளி கிரிதரனுக்கு என்ன தண்டனை வழங்க வேண்டும் என்பதை கோர்ட் முடிவு செய்யும். அதுவரை கிரிதரனை கைது செய்து சிறையில் அடைக்குமாறு ஆணையிடுகிறார். போலீஸ் கஸ்டடி தேவைப்பட்டால் கோர்ட்டில் தனியாக மனு செய்து போலீஸ் காவலில் எடுத்துக் கொள்ளுமாறு பரிந்துரைக்கிறேன். இத்துடன் இந்த கோர்ட் கலைகிறது. பயப்படாமல் வாழ்ந்துவிடு, வாழ்வோ சாவோ பார்த்துவிடு, மனமை அச்சம் தவிர்த்துவிடு, மனிதம் எங்கே வளர்த்துவிடு, நீதி உன்னை உணர்ந்துவிடு, நீண்ட கனவுகள் கண்டுவிடு, நடக்கும் என்றே முனைந்துவிடு, நன்றி நாளை வாழ்ந்துவிடு. கூட்டிட்டு போய் எழுத்து பூர்வமான வாக்குமூலம் வாங்கி. ஓகே சார். கான்ஸ்டபிள், இவங்களெல்லாம் கூட்டிட்டு போய் ஸ்டேட்மெண்ட் எழுதி வைக்கங்க. ஓகே, கிளம்புங்க. இன்ஸ்பெக்டர் சார், வாங்க. கிரிதரன் கேப்ப கலட்டுங்க. கிரிதரன் கேப்ப கலட்டுங்க. சார் எந்திரிங்க, குடி ஹேண்ட் கஃப் கொடு.
ஹேங்கர் போடுங்க. கூப்பிட்டுவாங்க. போங்க சார். தெரியுமா தொடர்ந்து மூணு கொலைகளை பண்ணிட்டு டிபார்ட்மெண்ட்டுக்கே பெரிய அவமானத்தை தேடி கொடுத்துருக்கேன். ஐ அம் அஷேம்ட் ஆஃப் யூ சார். இவர் என்னைக்காவது ஒரு நாள் மாட்டுவாருன்னு எனக்கு நல்லா தெரியும் சார். என்ன ஆட்டம் போட்டாரு, அரசியல் செல்வாக்கு இருந்துட்டா என்னமோ இவர் தான் இந்த நாட்டுக்கு ராஜா மாதிரி என்னெல்லாம் அக்கிரமம் பண்ணாரு. ஆனா இன்னைக்கு அத்தனை பேர் முன்னாடியும் அசிங்கப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கிறாரு. இந்த பாருங்க கிரி, சட்டம் கொஞ்சம் மெதுவா தான் வேலை செய்யும், ஆனா கட்டாயம் வேலை செஞ்சே ஆகும். அதை புரிஞ்சுக்கோங்க ரத்னம். அந்த மூஞ்சியை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. அதனால பிரிசனல் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு யூ கம் டு தி ஆபீஸ். டேக் ஹிம் அவே. ஓகே சார். பயப்படாமல் பாண்டு விடு, வாழ்வோ சாவோ பார்த்து விடு, மனம் எச்சம் தவித்து விடு, மனிதம் எங்கே வளர்த்து விடு, நீதி உன்னை உணர்ந்து விடு, நீண்ட கனவுகள் கண்டு விடு, நடக்கும் என்றே முனைந்து விடு, நன்றி நாளை வாழ்ந்து விடு. என்ன சம்பந்தி விடுங்க, அதான் கோர்ட்ல இவர் கொலகாரர்னு நிரூபிச்சாச்சு இல்ல, இனி சட்டை இவரை பாத்துக்கும். நீங்களும் நானும் பேசி ஒண்ணு ஆக போறது இல்ல, அமைதியா இருங்க. சம்பந்தி இவங்கிட்ட பேச்சே வச்சு கூடாது, காரி துப்பிட்டு போயிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ப நின்னு பேசுற அளவுக்கு தகுதியே இல்லாத மைவன். இந்த ஆளு பண்ண அநியாயம் கொஞ்சமா நெஞ்சமான ராஜ், இவனெல்லாம் தூக்குல போடணும்டா. ஆமாடா பிரபா, அப்படி எல்லாம் பேசாத. எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சிருந்தாலும் ஒரு உயிரை பறிக்கிற உரிமை நம்ம யாருக்குமே இல்ல. ஆயுசு முழுக்க ஜெயிலே கிடக்கட்டும், அதுக்காக தூக்காத இதுன்னு பேசாத. கேக்கும் போதே மனசு பதறது. ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன சாகணும் நினைக்கிறது ரொம்ப தப்பு. எங்க அம்மா சொன்னத நல்லா கேட்டுக்கிட்டீங்கல்ல, நீங்க அவ்வளவு அநியாயம் பண்ணி அவங்களை அவ்வளவு டார்ச்சர் பண்ணிருக்கீங்க, இருந்தாலும் அவங்க உங்க மேல எவ்வளவு இரக்கம் காட்டுறாங்க நீங்கதான். டேய் டேய் டேய், மனுஷனா இருந்தா நம்ம அம்மா அன்புக்கு முன்னாடி இந்த ஆளு கூனி குறுகி நின்னுப்பாண்டா. இவன் தான் மிருகமாச்சு, அதுலயும் வெறி பிடிச்ச மிருகம். இனிமே வாழ்நாள் முழுக்க மத்த மனுஷங்க மூஞ்சில முழிக்காம ஜெயிலே கிடக்கிறதா உனக்கு இருக்க ஒரே வழி. அரஸ்ட் தான்டா இருக்கேன், இன்னும் தீர்ப்பு வரல. எப்படி வெளியில வரணும், எதை எப்படி சந்திக்கணும் எனக்கு தெரியும்டா. உங்களை விட மாட்டேன்டா, என்னைக்கு இருந்தாலும் உங்க குடும்பத்துக்கு நான் தான்டா யாம. என்னையா என்னையா பண்ண போற, அப்படி என்ன வெறி உனக்கு? என் குடும்பம் உனக்கு என்ன பண்ணுச்சு? உன் பொண்ணு அவ்வளவு பாடுபட்டு செத்துருக்காளே, அவ நினைப்பு கொஞ்சம் கூட இல்லையா உனக்கு? இதோ பாரியா, இந்த முகத்தை பாரு, இவளை பார்க்கும்போது கூட உன் பொண்ணு ஞாபகம் வரலையா? எதுக்கு மேல என் குடும்பத்தை நீ அழிப்பியா? உன் மனசுல கொஞ்சம் கூட ஏறும்ல? அதெல்லாம் அடங்குவா இருக்கா, இப்பதானே உள்ள போறாரு. இனிமே இவர் காலத்துக்கு வெளியே வராம நான் பாத்துக்கிறேன். உண்மை என்னன்னு உரைக்கல, இன்னும் அவருக்கு புரியல. புரியும் போது தன்னால அடங்குவாரு. ஜெயில் வாழ்க்கை எவ்வளவு பெரிய கேடியா இருந்தாலும் தன்னால அடக்கிடும். யார என்னையா? டேய் ரத்னம், பாத்துக்கிட்டே இரு, நான் என்ன மேஜிக் பண்ணி காட்டுறேன்னு பாரு, பொறுத்திருந்து பாடுறா. அடைச்சி பய முடியா, இப்படி வெட்டிய சவால் விட்டு வீரப்பா பேசி பேசிதான் இன்னைக்கு உன்ன மிருகம் மாதிரி விலங்கு போட்டு இழுத்துட்டு போற நிலைமையில கொண்டு வந்து விட்டு இருக்கு. இதுக்கு மேலே உனக்கு கூச்சமா இல்ல? இப்படி காய்க்கு சட்டையை போட்டுக்கிட்டு கையில விலங்க மாட்டிக்கிட்டு நீக்கு அவமானமா இல்ல? மானம் உள்ள மனுஷனா இருந்தா இந்நேரம் நெஞ்சு அடைச்சு இங்கே செத்து போயிருப்பான். உங்ககிட்ட மனிதாபிமானமும் இல்ல, மானமும் இல்ல. டேய் யோ, இந்த ஆளை எழுதிட்டு போங்கய்யா.
இழுத்துடுவாங்க. சார், கிண்டி கொலைகேசு விஷயமா ப்ரொடியூஸ் பண்ண போறோம் சார். என்னைய சொல்ற, நீங்க வழக்கம் போல முட்டாள்தனம் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. தப்பிக்கணுங்கிற வெறியில ஒரு எம்டி கண்ணை கையில வச்சுக்கிட்டு பைத்திய மாதிரி மிரட்டிட்டு இருக்கீங்க. அந்த துப்பாக்கியில குண்டு இருந்துச்சு இல்லன்னு நான் தான் போய் சொன்னேன். அது உன்னை திசை திருப்புறதுக்காக. நான் சொன்னதை முட்டாள் மாதிரி நம்பி உன் கவனம் செதற சின்ன செகண்ட்ல உன்னை சுட்டம் பாத்தியா? நான் போலீஸ், நீ பொறுக்கி. அந்த வித்தியாசம் இப்ப உனக்கு புரியுதா? எடுத்துட்டு போங்க. உன்னை விட மாட்டேன்டா. குடி போய் ஜீப்ல ஏத்துங்க. நடந்த விஷயத்தை உடனே ரிப்போர்ட் பண்ணுங்க. அப்புறம் இந்த கன்னை ஃபிங்கர் பிரிண்ட் அனுப்புங்க. கிரி ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணி சர்டிபிகேட் வாங்கி வைக்கிறேன். கிரி மேல ரிப்போர்ட் ஃபைல் பண்ணி எஃப்ஐஆர் போடுங்க. போங்க. தேங்க் யூ சார். என் குலதெய்வத்தை நான் பார்த்ததில்ல, ஆனா சரியான நேரத்துல வந்து எங்க குடும்பத்தையே காப்பாத்தின தெய்வம் பாய். மாமா, என்ன மாமா இதெல்லாம்? ரத்னோ, என் பசங்க சரியான நேரத்துக்கு வந்தோ அந்த கிரிக்கு எதிராக எதுவுமே செய்ய முடியாம நின்னாங்க. ஆனா நீ சரியான நேரத்துக்கு வந்து கிரிய தப்பிக்க விடாம அரெஸ்ட் பண்ண பாத்தியா? ரொம்ப நன்றி ரத்னோ. அக்கா, இது என்னோட கடமை அக்கா. இதை செய்யறதுக்காக தான் கவர்மெண்ட் எனக்கு சம்பளமே கொடுக்குது. இதுக்கெல்லாம் எதுக்குக்கா நன்றி? ட்யூட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு வரேன், அப்ப பேசிக்கலாம். சரி, வரேன். சரி, வரேன். என்ன கிடையாது? சரிடா, சரிடா, ஓகே. சரி சரி, கிளம்புங்க. பயப்படாமல் பாண்டு விடு, வாழ்வோ சாவோ பார்த்து விடு, மனம் அச்சம் தவித்து விடு, மனிதம் எங்கே வளர்த்து விடு, நீதி உன்னை உணர்ந்து விடு, நீண்ட கனவுகள் கண்டு விடு, நடக்கும் என்றே முனைந்து விடு, நன்றி நாளை வாழ்ந்து விடு. என்ன அந்த உமா குடும்பத்துல எல்லாரும் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னாங்களா? இப்ப நான் சொல்றேன், இந்த கிரி சொல்றேன், யாரும் இந்த வீடியோக்கு கீழ இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணவே கூடாது. சரியா? This is my order. Got it?